ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயார். அஸ்ட்ரோ சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அனைத்து நவகிரகங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தாங்க. அவரது ஆட்சி வீடான சிம்ம ராசியில சஞ்சரிக்கிற காலத்தை தான் ஆவணி மாதம் என்று சொல்றோம். அந்த ஆவணி மாதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, திரவண மாதம் என்றும் பூஜிக்கிறோம். ராகு கேது கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சூரியன் கிட்ட தாங்க ஒளியும் சக்தியும் பெறுது. நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, தர்ப்பணம், திதி, பூஜை, நெய்வைத்தியம், இந்த விசேஷ வழிபாட்டை எல்லாம் சூரியன் தாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரியனை பித்ருக்காரகர் என்றும் சொல்றாங்க. நம்ம பூமியை வந்து சதா வளம் வராது சூரியன் தாங்க. சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியனுக்கு பல பேர் இருக்குங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஆதவன், கதிரவன், பாஸ்கரன், ஆதித்யன், ரவி என நிறைய பேர் இருக்குங்க. இந்த ஜோதிட கலையில பாத்தீங்கன்னா சூரியனோட ஆட்சி ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். உச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம். நீச்ச வீடு துலாம் ராசிங்க. இதுல பாத்தீங்கன்னா சந்திரன், குரு, செவ்வாய் இந்த மூன்று பேரும் அது நட்பு கிரகம். இந்த மூணு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். வேழ முகத்தோன் என்ற விநாயக பெருமாளுக்கு வழிபடுறதுக்கு சரியான மாசம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் தாங்க. இந்த மற்ற மாசங்கள வர சதுர்த்தி திதியை நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா சதுர்த்தி என்றுதான் சொல்றோங்க. ஆனா இந்த ஆவணி மாசத்துல வர சதுர்த்தி திதியை மட்டும்தான் நம்ம விநாயக சக்தி என்ற பெருமைப்படுத்துறோம். பாருங்க, இந்த வருஷத்துல விநாயக சக்தியோட தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2022 புதன்கிழமை வருதுங்க. அந்த விநாயக சக்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டா சகல செல்வங்களும் புகழும் நமக்கு வரும்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த விநாயகரை பாத்தீங்கன்னா எளிமையான தெய்வமாக இருப்பாருங்க. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சாதாரண மஞ்சளிலும் குங்குமத்திலும் கூட அவர் காட்சி கொடுப்பாரு. மாட்டு சாணத்துல கூட அவர் காட்சி கொடுப்பாருங்க. அவரை வீட்டிலையும் வழிபடலாம், ஆலயத்துக்கு சென்று வழிபடலாங்க. இந்த விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா தெருக்கள்ல, சாலையோரங்கள்ல எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க, நீங்க அங்கேயும் வழிபடலாம். அவர் சாதாரணமா அரச மரத்தடின் அடியிலும் குளக்கரையிலும் கூட வீற்றிருப்பார். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2022 அன்னைக்கு உங்க கிரக நிலையில ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மேஷத்துல ராகு இருக்காருங்க, ரிஷபத்துல செவ்வாய், கடக ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் இருக்காங்க, துலா ராசியில கேது இருக்காரு, மகர ராசியில பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காருங்க, அவர் வக்ரகதியில இருக்காரு, கும்ப ராசியில யாரும் இல்ல, மீன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. இந்த ஆவணி மாதத்துல கிரக மாறுதலை பத்தி பாருங்க. ஆவணி 11/27/8/2022 புதன் வக்ரகதி ஆரம்பம். ஆவணி 16/1/9/2022 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. இந்த கிரகத்தோட சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் யாருன்னு பார்த்தா சனி. அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. சகாய ஸ்தானாதிபதி குருவும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சனியும் இருக்கிறாரு, சகாய ஸ்தானாதிபதி குருவும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியன். 8ஆம் இடத்திலேயே மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாரு. எனவே சில இழப்புகளும் விரயங்களும் ஏற்படத்தான் செய்யும். மாற்றங்கள் மனதிற்கு இனியதாக அமையுமா அப்படின்றது பாத்தீங்கன்னா சந்தேகம் தாங்க. உறவினர் பகை உருவாகலாம், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகளும் வரலாம். அதனால கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. ஆவணி 8ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் போறாரு. உங்க ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா புதன். அவர் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட உத்தியோகத்துல நீங்க பண்ற வேலைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. ஆவணி 12ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வக்ர இயக்கத்துல செல்றாரு. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் 6க்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுகிறாரு. 6க்கு அதிபதி வக்ரம் பிறதால உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும். நீங்க எதிர்பாராத நற்பலன்னா இந்த மாசம் உங்களுக்கு வந்து சேருங்க. அதே நேரம் 9க்கு அதிபதியாகவும் புதன் விளங்குவதால் தந்தை வழி உறவில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம்.
ஆவணி 16 தேதி சிம்ம ராசிக்கு யார் செல்றாருனா சுக்கிரன் செல்றாரு. உங்க ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன் தாங்க. அஷ்டமாதிபதி சூரியனோடு இணையும் போது சுப காரியங்கள் நடைபெறும். தொழிலை விரிவு செய்யும் முயற்சிக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்க வீடு கட்டுறதுல இருந்த பிரச்சனை எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு குறைஞ்சிருங்க. பாக பிரிவினையில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சுய தொழில் தொடங்கும் எண்ணம் கண்டிப்பா நீங்க சுயமா வேலை செஞ்சு மேல வருவீங்க. இந்த மாசம் முழுவதும் குருவும் சனியும் வக்கரமா இருக்கிறார்கள். உங்க ராசிக்கு 3 இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு. அவர் வக்கர இயக்கத்தில் இருப்பது அவ்வளவா நல்லதில்ல. அவர் சகாய ஸ்தானாதிபதி என்பதால் பல நல்ல வாய்ப்புகளை கை நழுவி செல்லலாம். சனி வக்கரம் பெறுவதால் சஞ்சலங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கும், ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த கடனால உங்களுக்கு பிரச்சனை வரும். அதாவது ஜாமீன் போட்டு நீங்க வாங்கி கொடுக்கற காசெல்லாம் திருப்பி வர்றதுல பிரச்சனை ஏற்படுங்க. மகர ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. நிர்வாகத்தினரின் ஆதரவு உங்களுக்கு இந்த மாசம் நல்லா கிடைக்குங்க, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. வேலை பளு மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்க கூட வேலை செய்யற ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா இடமாற்றம் இலகா மாற்றம் எல்லாமே கிடைக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது. உங்க உடல்நிலை காரணமாக கடைசி வாரத்துல லீவ் போடுற சூழ்நிலை வருங்க. மேல் அதிகாரிகளும் உங்ககிட்ட மரியாதையாவும் நியாயமாவும் நடந்துப்பாங்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க கூட வேலை செய்யறவங்க ஒத்துழைப்பாகவும் அன்பாகவும் இருப்பார்கள், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மகர ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. விற்பனையும் லாபமும் ஒரே சீரா இருக்கோங்க. இந்த மாசம் எந்த பிரச்சனையும் வராது. அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு பலனை தருங்க. அடுத்த மாநிலத்து கூட வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க. ஏற்றுமதி துறையில இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லாங்க. வேற தேசத்தின் கதவுகள் திறக்கப்படுவதால், அந்நிய தேசத்தோட கதவுகள் திறக்கப்படுவதால் புதிய வர்த்தக தொடர்புகள் நிறைய வருங்க. வேற நாட்டிலிருந்தோ வேற ஸ்டேட்லேருந்து கூட உங்களுக்கு பொருட்கள் வேணும் அப்படின்றது வருங்க. மகர ராசி அன்பர்களோட கலைத்துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆவணி 16 தேதியிலிருந்து திரைப்படத்துறைக்கு சுக்கிரன் வந்து அதிகாரமா இருக்காருங்க, சாதகமாக இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல 2 வாரத்துல உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காது, அதனால விரக்தி ஆயிடாதீங்க. 3வது வாரத்திலிருந்து சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். நல்ல வருமானம் வருங்க, கவலைப்படாதீங்க. சின்ன திரையில நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு புதிய தொடர் வருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணி அதை செய்யலாங்க. நிதி பற்றாக்குறையெல்லாம் குறைஞ்சு காணப்படும். இதெல்லாம் நீங்க உங்க அனுபவத்திலே பார்க்கலாம். அள்ளி கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா சுக்கிரனும் ராகுவும் ரொம்ப புகழ் மிக்கவருங்க. எண்ணி பார்க்காம கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதனால எண்ணி பார்க்காம உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. மகர ராசி அன்பர்களோட அரசியல் துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஆவணி 15 தேதி வரை சில பிரச்சனை எல்லாம் வருங்க. கட்சி தலைவர்கள் அவர்கள் அவர்களாகவே சண்டை போட்டுக் கொள்வார்கள். அதை பார்க்கறதால உங்க மனசு கொஞ்சம் பாதிக்கப்படும். அவங்களாக பேசிக்கிட்டு அவங்களாவே ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவாங்க, அதனால கவலை வேண்டாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மனசுல நிம்மதி கிடைக்கும். சூரிய நிலை நல்லா இருக்கிறதால பலருக்கு அரசியல் செல்வாக்கும் இந்த மாதம் கிடைக்குங்க, அதனால உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள். மகர ராசி அன்பர்களோட மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம் வாங்க. போன ஆடி மாசத்துல உயர்கல்விக்கு ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க, அந்த பின்னடைவுல இந்த மாசம் நீங்கிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா உயர்கல்வி கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்க உதவி கிடைக்கும், முயற்சியில வெற்றி பெறும். மகர ராசி அன்பர்களின் விவசாயத்துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. வருமானம் உங்களுக்கு குறைஞ்சி காணப்படுவதால ஆடு மாடெல்லாம் வளர்க்கறதுல கொஞ்சம் சிரமப்படுவீங்க. சிக்கனமா இல்லைனா வேற ஒரு கடனும் வந்துருங்க. இருக்கிற கடனை விட நீங்க சிக்கனமா இருக்கணும் கொஞ்சம், அதனால கவனமா செயல்படுங்க. ஆனா அடிப்படை வசதி எல்லாம் உங்களுக்கு தாராளமாவே கிடைக்கும். தண்ணி உரம் இந்த அடிப்படை வசதி உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். வயல் பணியில உங்களுக்கு வேலை அதிகமா இருக்குங்க. உங்க ஜென்ம ராசியில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காருங்க. அவர் இருக்கிறதால உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும், கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால வெயில போய் ரொம்ப வேலை செய்யாதீங்க, ஓரளவுக்கு இருவரும் மிகவும் அனுசரணையாக சென்றால் தான் குடும்பத்துல அமைதி காணப்படுங்க. இல்லன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டே இருக்கும். உங்க ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்துதான் நல்லா இருக்கும். வீண் விரயங்கள் போகணும்னா, அதாவது வீண் செலவுலாம் வரக்கூடாதுன்னா நீங்க சுப செலவுகளை ஆரம்பிச்சிருங்க. வீண் செலவுகள் தானாகவே குறைஞ்சிருங்க. வேலை செய்யற பெண்களுக்கு நல்ல ஒரு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உங்க வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களாலே சில தொல்லைகள் வரத்தான் செய்யும், அதனால பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்துல வெற்றி காண்பீங்க.
அவர்களோட முயற்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஒரு மனசுல வெற்றி கொடுக்கும். மகர ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் வரும் அஷ்டமி தினங்களில் பைரவர் வழிபாடு செய்வது நல்லதுங்க. அதனால அதிர்ஷ்டம் தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.